السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அன்சாரி சஹாபி ஒருவர் தன் தேவையை கூறி உதவி தேடினார். தங்களிடம் ஒன்றுமே இல்லையா என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவ, முரட்டு கம்பளி போர்வையும் ஒரு கோப்பையும் எனது வீட்டில் இருக்கிறது என கூறினார். பாதியை விரித்தும் பாதியை போர்த்தியும் கொள்வேன், பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பேன் என்றார். அதை கொண்டு வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அதை அவர் கொண்டு வந்தார். அவ்விரு பொருட்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏலம் விட ஒரு திருகத்திற்கு அதை வாங்கிக் கொள்ள ஒரு சஹாபி முன் வந்தார். அதைவிட அதிகமாக வாங்குபவர் உண்டா என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை கூற, இரண்டு திரகங்களுக்கு வாங்கிக் கொள்கிறேன் என கூறி மற்றொரு சஹாபி அதை வாங்கிக் கொண்டார். பின் வந்த அன்சாரி தோழரை அழைத்து, இதில் ஒரு திரகத்திற்கு வீட்டிற்கு தேவைப்படும் உணவுப் பொருளையும் மற்றொரு திரகத்திற்கு ஒரு கோடாரியையும் வாங்கிக் கொண்டு வாருங்கள் என கூறி அவ்விரு திரகங்களையும் அந்த சஹாபியிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். அவர் அவ்வாறே செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் முபாரக்கான கரத்தால் அந்த கோடாரிக்கு கனை போட்டு அவரிடம் அதை கொடுத்து, இதை எடுத்து சென்று விறகு வெட்டி சம்பாதியுங்கள், 15 நாட்களுக்கு பின் இங்கு வாருங்கள், அதற்கு முன்பு வர வேண்டாம் என கூறி அனுப்பினார்கள். அவரும் அவ்வாறே செய்தார். சில நாட்களில் அவர் 10 திரகங்களை சம்பாதித்தார். அதில் அவருக்கு தேவைப்படும் துணிகளையும் வீட்டிற்கு தேவையான தானியங்கள் மற்ற பொருட்களையும் வாங்கியிருந்தார். இந்நிலையில் அவரை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் பிறரிடம் தேவையாகி அருவறுப்பான அடையாளங்களோடு மறைமையில் வருவதை விட தற்போது நீர் இருக்கும் நிலை எவ்வளவு அழகானது என பாராட்டினார்கள். உழைப்பால் உயர்வும் யாசகத்தால் இம்மை மறுமையில் இழிவும் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். நூல் திருமிதி.